ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய பேர் வந்து அஜ்மல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் மேக்கர்ஸ் குளோபல் டாட் ஓஆர்ஜி இந்த சைட்டில் வந்து எப்படி வந்து நம்ம பின் ரிக்வஸ்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, மேக் மணி ஆன்லைன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் மேலே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வாங்க, இப்போ வந்து எப்படி வந்து பின் ரிக்வஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட பேர் வந்து ட்ரீம் மேக்கர்ஸ் குளோபல், அதை வந்து டிஎம்ஜி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா டிஎம்ஜி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு தான் வெப்சைட்டோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 5 மந்த்தாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி வந்து பின் ரிக்வஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ என்னோடய ஐடியா வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு கீழே தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நம்ம டேரெக்டாக இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி இதில் மெம்பராக இருக்கனால நான் வந்து இப்போ டேரெக்டாக என்னோடய ஐடியா வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ முதல்ல வந்து மேலே இருக்கக்கூடிய லாகினை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். லாகினை கிளிக் பண்ணும்போது சைன்இனில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா டிஎம்ஜிஎன்னு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உங்கள் யூசர் ஐடி. ஸோ என்னோடய ஐடி வந்து DMGN416020, இதுதான் என்னோட டிஎம்ஜியோட ஐடி. ஸோ பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் சிம்பிளாக வந்து லாகினை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்றேன். ஸோ லாகினை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு பேக்கோட என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய், மேக்ஸிமம் பேக் பார்த்தீங்கன்னா 9,00,000 something இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் எல்லாமே வந்து அவங்க சாஃப்ட்வேர் வழியாக தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இதில் போட்டிருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு, சாஃப்ட்வேர் பேரை வச்சு அவங்க வந்து ஒவ்வொரு பேக்கோட இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ 6000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஜெனரேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்து 6000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 12000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பேக்குக்கு வந்து என்ன பேக்கோட இது பார்த்தீங்கன்னா, நேம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 48000 ரூபாய்க்கு 96000 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் 120000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2,40,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9,60,000 ரூபாய்க்கு வரைக்கும் நமக்கு வந்து டோட்டலாக இருக்குது, ஓகேவா? ஸோ 9,60,000 ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம வந்து டிஎம்ஜியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து ஒரு டேஷ்போர்டு இருக்குது, ரைட் சைடு வந்து ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய டேஷ்போர்டு, அதாவது பிஸ்னஸ் போர்டுன்னு இருக்குது, இந்த பிஸ்னஸ் போர்டை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பிஸ்னஸ் போர்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்சைட் போயிடும். இன்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டு வந்துடும். ஸோ டேஷ்போர்டில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு டிஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூசர் ஐடி, நம்ம பேர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட யூசர் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகுது, என்னோட பேர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா என்னோட டவுன்லைனில் வந்து டோட்டலாக வந்து 28 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் டோட்டலாக வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 27,620 ரூபா வந்து நான் டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். டாப்அப் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி வந்து எவ்வளோ அமௌண்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா 18000 ரூபாய்க்கு என்னோட ஐடியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர் இருக்காங்க, ரைட்டில் பார்த்தீங்கன்னா 13 மெம்பர் இருக்காங்க. லெஃப்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா கொடுத்துருக்கேன். ரைட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 1,38,000 ரூபா வந்து ரைட் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட இது டேஷ்போர்டு, ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து பின் ரிக்வஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு உள்ளதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டேஷ்போர்டில் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டேஷ்போர்டு, பிஸ்னஸ் போர்டு, ப்ரொஃபைலு, ஜெனரலஜி, ரெஜிஸ்டர், அப்கிரேட் அப்படி நிறைய இருக்குது. இதில் வந்து பின் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பின் ஸ்டோரை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பின் பேங்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பின் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பின் பேங்க்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம பின் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பின் வந்துச்சு அப்படின்னா இந்த பின் பேங்க்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதிலேருந்து நம்ம பின்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பின் ரிக்வஸ்ட்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம புதுசாக ஒரு பின்னை கொடுக்கக்கூடியது. ஸோ அதுதான் நம்ம வந்து முதல்ல இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பின் வந்ததுக்கப்புறம் பின் பேங்க்லேருந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ பின் ரிக்வஸ்ட் இப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னா, பின் ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு பின் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பின் ரிக்வஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது பின் பாஸ்வேர்டு பின் ரிக்வஸ்ட்டோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ ஒரு ஐடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது 2 பாஸ்வேர்டு நமக்கு வரும். ஒன்று வந்து லாகின் பாஸ்வேர்டு வரும், இன்னொன்று வந்து பின் பாஸ்வேர்டு வரும். ஸோ பின் பாஸ்வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பின் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த பின் பேங்க்குள்ளே போகும்போது எல்லாம் பின் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பின் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நமக்கு வந்து பின் ரிக்வஸ்ட் உள்ளே போக முடியும். ஸோ பின் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுக்கும்போது என்னோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னோட மொபைலுக்கு வரும், இல்லைன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு வரும்.
ஸோ அந்த ஓடிபி எடுத்து இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து பின் ரிக்வஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ நான் அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பின் பாஸ்வேர்டு அதாவது ஓடிபி வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு வந்துடுச்சு. அந்த ஓடிபி எடுத்து நான் இங்கே வந்து கொடுத்துட்டேன், கொடுத்து நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும்போது பின் ரிக்வஸ்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பின் ரிக்வஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம பின் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபோன்பேலேருந்து நீங்கள் சென்ட் பண்ணதாக இருந்தால் ஃபோன்பேயில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் கூகுள் பேலேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதா இருந்தால் கூகுள் பேயில் வந்து யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். இல்லைனா நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணதாக இருந்தால் அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும், இல்லைனா யூடிஆர் நம்பர்னு இருக்கும், இல்லைனா டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அந்த மாதிரி எது இருக்கோ அந்த அந்த ஐடியை வந்து இதில் டைப் பண்ணணும், கரெக்டாக டைப் பண்ணணும். தப்பாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பின் வர்றது கொஞ்சம் கஷ்டமாகிடும். திரும்ப வந்து நம்ம கஸ்டமர் கேரில் கால் பண்ணி தான் நம்ம பின் வந்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கீழே வந்து பின் ரிக்வஸ்ட் டூன்னு இருக்குது. அந்த பின் ரிக்வஸ்ட் டூவில் வந்து டிஎம்ஜி மெயின் அட்மின் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிஎம்ஜி மெயின் அட்மின் கோயம்புத்தூர் அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரிமார்க்கில் வந்து நம்ம டைப் பண்ணணும் என்ன மாதிரி பின் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும். நம்மளோட சூஸ் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருப்போம், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ நான் இதெல்லாமே ஒன்பே ஒன்றா டைப் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டேன். பின் ரிக்வஸ்ட்டில் வந்து டிஎம்ஜி மெயின் அட்மின் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். கீழே வந்து சார் ஐ நீட் ஒன் பின் ஃபார் 6000 ருபீஸ்ன்னு சொல்லி போட்டு டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து மேலேருந்து காப்பி பண்ணி கீழே போட்டிருக்கேன். போட்டுட்டு சூஸ் ஃபைலில் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம பின் ரிக்வஸ்ட் நம்ம அனுப்பி அதாவது பின்னுக்கு வேண்டி நம்ம எவ்வளோ அமௌண்ட் அனுப்பினோமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இங்கே சூஸ் ஃபைலில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ரிக்வஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் வருது, யுவர் பின் ரிக்வஸ்ட் ஹேஸ் பீன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பின் வந்து ரிக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ பின் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பின்னு வருது வந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பின் ரிக்வஸ்ட் சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பின் ரிக்வஸ்ட்னு இருக்குது, பின் ரிக்வஸ்ட் லிஸ்ட்னு இருக்குது. இந்த பின் ரிக்வஸ்ட் லிஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கொடுத்த பின் ரிக்வஸ்ட் லிஸ்ட்டு வந்து இதில் காமிக்கணும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் பின் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்து இதில் காமிக்கும், வித் டேட். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 3/6 இன்றைக்கு டேட்டு. எப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4/22 வந்து நான் பின் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் இதில் காமிக்குது. ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பின் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி வரும் தெரியும் அப்படின்னா, பின் ஸ்டோரில் வந்து பின் பேங்க்கில் வந்து நமக்கு தெரியும். ஸோ அது எப்படின்னு உள்ளது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பின் ரிக்வஸ்ட் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பின் ரிக்வஸ்ட் கொடுத்தாகணும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, என்னை வந்து கேட்டு உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. Okay friends, thank you for watching this video. Have a nice day. Bye.